அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம கூட எட்டாம் நாளா ரோஸ்மர வழிகங்க அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஏழு நாள் அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஏழு நாள் அறுவடை பண்ண வீடியோஸ் எல்லாமே எபிசோடா ஏழு எபிசோடுமே நம்ம சேனல்ல இருக்குது. பிளேலிஸ்ட்ல போயிட்டு பார்த்தாலும் மருளியரோட 2024 போட்டு சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அதுல போயிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மருளி அறுவடை மட்டும் அறுவடை பண்ற வீடியோஸ் ஃபுல்லாவே லைன் பை லைனா இருக்கும், பாத்துக்கலாம். நம்ம கொள்ளில மறுவழி அறுவடை பண்ணிட்டு தாங்க நல்ல ஒரு விவசாயம். ஏழு நாள் அறுவடை பண்றேன் கேட்கலாம், எல்லா வீடியோஸுமே பாத்தீங்கன்னா புரியும். ஏழு நாள் என்ன அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்மகிட்ட அவ்வளவு இடமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா இல்ல, நம்மகிட்ட இருக்கிறதே கொஞ்சம் தான். அதனாலதான் வியாபாரிகிட்ட கொடுத்தா கருப்படி ஆகணும்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா புதுசா வந்து பாக்குறவங்களுக்கு தெரியணும்ல, அதனாலதான் நம்மகிட்ட இருக்கிறதே கொஞ்சம் இடம் இருக்கிறதுனால ஃபுல்லா மருளி போட்டிருக்கோம். அதனால வியாபாரிகிட்ட கொடுத்தா கட்டுப்படி ஆகுது, அதனால நேரடியாக மக்கள்கிட்டயே கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதனாலதாங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமா விற்றாலும் அப்படியே நேரடியாக மக்கள்கிட்ட தான் விற்கணும்னு சொல்லிட்டு அப்படியே கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு அதாங்க நம்ம மல்லியார் ஃபுல்லாக அறுவடை பண்ணிட்டு நம்மகிட்ட இருக்கிற அந்த கொஞ்சம் இடத்துல உங்களுக்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி ஒரு நல்ல விவசாயம் ஒரு ஐடியா வச்சுருக்கேங்க. அதான் நம்ம மல்லி அறுவடை பண்ணிட்டு எல்லாமே எவ்வளோ நிலம் இருக்குது, என்னென்ன பண்ண போகிறேன்ட்டு மல்லி அறுவடை பண்ணிட்டு எல்லாமே லைன் பை லைனா தனி தனி தனியாக நல்லா டீட்டெயில்ஸாக பார்க்கலாங்க. நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இன்றைக்கி வீடியோவில் போகலாம். இன்றைக்கி எட்டாம் நாளா ரோஸ் மரம் வளர்க்குறாங்க, அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு ஆறு சரவு இருக்குது நம்ம கொள்ளில. ஆறு சரவில் நாலு சரவு காலி பண்ணியாச்சு. இன்னும் ரெண்டு சரவு தான் இருக்குது. இந்த கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விற்றாலும் சரின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே காலி பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஒரு 500 ரூபாய்க்கு 6 புஷன் வந்திருக்கேன். எனக்கு கொஞ்சம் நான் இதேமாரியே அப்படியே விற்றுலாங்க. இன்னும் ரெண்டு சரவு தானே இருக்கா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விற்றுலாம். ரொம்ப அறுவடை மட்டும் ரொம்ப நாளாக நீண்டு என்ன போகுதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சீக்கிரமாகவே அறுவடை பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப லென்த்தாகுதுன்னு போகிறோம்ல, 10 நாள் அறுவடை கிட்ட போகுது. ஓகேங்க, அறுவடை செய்யமாக முடிச்சிடலாம். அதாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி ஒரு 500 ரூபாய்க்கு 6 புஷன் வந்திருக்கேன். அந்த கிழங்கு அப்படியே பொடுங்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்தது கொல்லிக்கு யாராவது வந்து வாங்குறாங்கன்ட்டு அடுத்தது நான் சொல்கிறேன். அப்படியே கிழங்கை பிடுங்க வேண்டியதான். பிடுங்கிட்டு அறுவடை பண்ணிவிட்டு அந்த பெரிய கிழங்குலாம் எடுத்து இட போட்டுட்டு குட்டி குட்டி கிழங்குலாம் இன்றைக்கி ஒரு சமையல் செய்ய போகிறோம். என்ன சமையல்னு அப்படியே வாங்க கிழங்கு பிடுங்கிட்டு அறுவடை பண்ணிவிட்டு சொல்கிறேன். கிழங்கு பிடுங்கி நேரம்தான் கொள்ளில இப்போ ஒருத்தவங்க வாங்க வந்திருக்காங்க. எப்பெல்லாம் பிடுங்கி போட்ட கிழங்கு, அவங்க அப்பா இட போட்டுன்னு இருக்கிறாரு. ஒரு 100 ரூபாய்க்கு ஆர்டர் வந்துருக்குங்க. அட போயிட்டா இந்த இட போடுறது இதுக்கு நான் காட்டு வேலை எல்லாம் அப்படியே காட்டுறேன். ஒரு 1.5 கிலோவுக்கு எவ்வளோ கிழங்கு நிற்கிதுன்னு பார்க்கலாம். இந்த மூணு மட்டுமே 1.5 கிலோ 50 ரூபா இதுதான் வெயிட்டு. அவ்வளோதான் நின்றுச்சு. இதுக்கு பத்தல இருக்க போயிருக்கிறப்போ இதுக்கு எவ்வளோ கேங்க இருக்குன்னு பார்ப்போம். இதான் நம்மளோட இட மிஷின். ஆ, 1.5 கிலோ நின்று இது இப்படி தனியாக கொடுப்போம். இதில் இப்படி கூட்டு இப்படி கூட்டு. இது ஃபுல்லாக 1.5 கிலோ, 1, 2 இது ஃபுல்லாக 1.5 கிலோ, இது மூணுமே 1.5 கிலோ. கீழே ஒரு தட்டை வச்சு, கீழே ஒரு கட்டை எனக்கே வச்சுன்னா இது போய்ட்டு மண்ணில் இடிக்குது, அதனால மேலே வச்சு 1.5 கிலோ கல், 1/2 கிலோ 1 கிலோ இதை வச்சு அடை போட வேண்டியதான். சொன்ன மாதிரி பெரிய பெரிய கிழங்கெல்லாம் போட்டாச்சா இடைக்கே. இப்போ குட்டி குட்டி கிழங்கு அவங்களுக்கு சும்மா போட்டுவிடும். போட்டுவிடுவா, அதை எடுத்து அப்படியே தனியாக அவ்வளோதான். நிறைய இடையே போட்டு அதை அப்படியே கொஞ்சம் கொடுத்த மாதிரி பிஸ்னஸ் ட்ரிக்கு. இது பக்கத்து கொள்ளிக்கு தண்ணி போயிட்டு இருக்கு பைப்பில், நம்மள மாதிரியே தண்ணி பைப் பக்கத்து கொள்ளி தாண்டி ஒரு நிறையா கொள்ளி தாண்டி இன்னொரு கொள்ளிக்கு போயிட்டு இருக்குது. கொள்ளிக்கு நடுவில் பைப்பை போட்டாங்கய்யா. இப்போ நம்ம மருளிக்கிழங்கு பிடிங்க காட்ட போகிறோம். இது வந்து ஓரமாக இருக்க சரவு தான், நடுவு இருக்கிறதே கம்மியாக தான் இருக்கும். இது ஓரமாக இருக்க சரவு தான், ஏன்னா எல்லாமே செடியுமே சின்ன சின்னதாக தான் இருக்குது. இப்போ பிடிங்க காட்டுறேன். இதுல எதுவும் இல்ல, இதெல்லாம் ஃபர்ஸ்டே தண்ணி கட்டினது. கீழே நிறைய பூண்டு இருக்கிறதுனால செடி இருக்குது தெரியாது, சின்ன சின்ன செடி தாங்க. மண்ணு மேல என்னைக்குமே குறையே சொல்ல முடியாது, நம்ம தப்பு தான் எல்லாமே. மண்ணுக்கு தேவையான சப்போர்ட்டை கொடுக்கல, அத எருவு கொடுக்கல, அதுதான் காரணமே. அது இல்லாம நம்ம மருளி போட்டு நிறைய காரணம் இருக்குங்க. நம்ம ஃபுல்லா மருளி அறுவடை பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து என்னென்ன நடந்திருக்கோம், இது ஏன் வரல வளரல, எவ்வளோக்கு லாபம் பார்த்துருக்கோம், எவ்வளோ நம்ம செலவாயிருக்கு எல்லாமே சொல்கிறேன். ஒரு நல்ல செடி வரட்டும் அப்படியே பிடிங்க காட்டுறேன்.
கீழே அதிகமா பூண்டு இருக்கிறதுனால தெரியல, இங்கதான் அதிக பூண்டு. மிச்ச இதெல்லாம் அதிகமா பூண்டு கிடையாது, மிச்ச இதெல்லாம் புல்லு இருக்கு, இதுல பூண்டு அதிகம். இதுதாங்க கடைசி சர்வு, இந்த லாஸ்ட் சர்வில் கடைசி இது, அந்த கடைசியில இருக்கு. இப்ப கடைசியா நம்ம தண்ணி காட்டணும்ல, அதுல நீங்க யாரும் வருத்தப்படாதீங்க, கமெண்ட்ல நிறைய பேர் வருத்தப்படுறீங்க, செடி வளரல கிழங்கு வைக்கலன்ட்டு வருத்தப்படுறீங்க, யாரும் வருத்தப்படாதீங்க. வாங்க அப்படியே மறுல நம்ம தேங்காய் எல்லாம் புடிங்கிட்டு வெட்டிட்டு சமையல்ல பார்க்கலாம். இந்த கிழங்குலாம் எப்படி சாப்பிட்ருக்காங்க பாருங்களா, எலி எலி தான், எலி வேலை மட்டும்தான், அதெல்லாம் ஃபுல்லாக கிழங்குமே இல்லை தெரியுதுங்களா, ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கு. அது சாப்பிட்டு இதெல்லாம் அழுகி போயிருக்கு பாருங்க. அப்படியே இந்த சர்வை அப்படி விட்டுட்டு இன்னும் ஒரு ரெண்டு பாய்ச்சி தான் இருக்கு, ரெண்டு பாய்ச்சி விட்டுட்டு அப்படியே போயிட்டு அந்த லாஸ்ட்ல போடுங்க. ஓரளவுக்கு எல்லாமே சின்ன சின்ன கிழங்கா இருக்கு, அங்கே போனா அங்கே போய் போடுங்கண்ணா, கொஞ்சம் பெருசா இருக்கலாம்னு பார்க்கும். வாங்க மருளி அறுவடை பண்றதுக்கான தேவையான பொருட்கள். மருளி புடுங்கும் போது கிழங்கு மண்ணிலே மாட்டிச்சுன்னா வெட்டி எடுக்க மண் வெட்டி, கிழங்கு செடியிலேருந்து வெட்டி எடுக்க கத்தி, நம்ம கையாலே மருளி புடிங்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். எல்லா மருந்து செடியுமே அறுவடை பண்ணி பிடுங்கி போட்டாச்சு. இப்ப அந்த பிடுங்கி போட்ட செடியில இருந்து கிழங்க தனித்தனியா வெட்டி எடுக்க போறோம். இப்ப என்ன பண்ண போறோம்னா, மருதி கிழங்க ஃபுல்லா எட்டு வந்தாச்சு. இப்ப அந்த இட் சைடுல இருக்குல்ல, இந்த ரெண்டு பக்கம் இருக்கிற வேரியும் கட் பண்ண போறோம். வேரி கட் பண்ணிவிட்டு அப்படியே எடை போட வேண்டியதான். அப்படியே நம்ம கிட்ட இருக்கிறது இல்ல, இதுதான் இப்ப பெரிய செடி, பெரிய செடி நல்ல செடி. இப்ப புடுங்க போற எவ்வளவு பேர் கிழங்கு இருக்குன்னு பாக்கலாம், ஓரளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஒரு நல்லா பெரியவன் இவன் நயா மனுஷன். இந்த மாதிரி இத மாதிரி நம்ம ஒரு செடி இருந்ததுன்னா இன்னைக்கு நம்மதான் ராஜா. அப்படியே வெட்டலாம். எல்லாத்தையுமே வெயிட் போட்டு இப்போ பார்சல் போட்டு வச்சாச்சு, அப்படியே எடுத்துன்னு போக வேண்டியதான். அது கேரி பக்கத்து இருந்ததுனால நம்ம தேக்காயில பறிச்சு அதில் கிழங்க வச்சு நம்ம சுற்றி வச்சிருக்கோம். சூப்பராக இருக்கலாம் நேச்சுரா. கேரி பேக் யூஸ் பண்ணக்கூடாது தான் இருந்து நம்ம என்ன பண்ணுறது, இது எல்லாமே குட்டி குட்டி கிழங்கு, எல்லாமே பெரிய கிழங்கு, அதுலேருந்து எல்லாமே சின்ன கிழங்கு, இதெல்லாம் போட்டு கொடுக்க முடியாது. அது எல்லாத்துலையுமே அப்படியே பெரிய கிழங்குலாம் போட்டு கூடவே சின்ன சின்ன கிழங்குலாம் போட்டிருக்கோம், இருந்தும் என் மாத்திரம் இருக்குது. எல்லாத்துக்குமே இடம் நம்மளே சாப்பிட வேண்டியதான். ஏட்டனா அடைய கொஞ்சம் தான் வருமே, அது நம்ம என்ன செய்யணுமோ அதை பெரட்டதாக எதாக இருந்தாலும் வேச்சா இருந்தாலும் நம்ம பண்ணி சாப்பிட வேண்டியதான். இதுதாங்க என்றைக்குமே நிரந்தரம் நம்ம இலையில கட்டின் போகிறது. சரிங்க அப்படியே கிளம்பியாச்சு. அதில் மொத்தம் எத்தனை கிலோ போட்டிருக்கோம்னா 15 கிலோ 500 ரூபாய்க்கு, அப்புறம் 100 ரூபாய்க்கு விற்றுருக்கோம், கொள்ளிலே விற்றுருக்கோம், மொத்தம் 600 ரூபாய்க்கு இன்னைக்கு விற்றுருக்கோம். ஓகேங்க, நாளைக்கு கண்டிப்பாக அறுவடை முடிஞ்சிடும், ஏன்னா இன்றைக்கே அதிகமாக இருக்குன்னு நினச்சிட்டு வந்தோமா, அதிகமாக தான் நினச்சிட்டு வந்தோமே. இந்த கடைசியிலையும் அந்த கடைசியில் எல்லாமே ஓரமாக இருக்கிறதுனால சுத்தமாக கிழங்கு கிடையாது, நடுவில் கொஞ்சம் பரவாயில்ல. என்னென்ன நாளைக்கு பார்க்கலாங்க, நாளைக்கு கண்டிப்பாக அறுவடை முடிஞ்சிடும். அதே போல் இன்றைக்கி ஒரு டிஷ்ஷு செய்கிறதா எல்லாமே ரெடி பண்ணி வந்தாச்சு, எங்கே தான் இருக்கு காட்டுறாங்க வானில் தெரியுதுங்களா.
வானல தண்ணி எல்லாமே இருக்கு பாருங்க. என்னன்னா இன்னைக்கு சக்கரவள்ளிக்கு சக்கர ரோஸ்மரி வேலைக்கிழங்குல அல்வா கிழங்கு தான் வந்தோமே. இன்னைக்கு மணி இப்போ 5:30 ஆயிடுச்சு. எல்லா வேலையுமே அப்படியே ஈஸியாக முடிச்சிடலான்னு தான் பண்ண வேண்டியதாக இருக்கு. சீக்கிரமாக முடிச்சிடலான்ட்டு அப்படியே வேலை இல்லாத மாதிரிதான் அப்படியே உட்காந்துருக்குமா. வேலை இல்லாமல் உட்காந்தோம். அப்படியே பட்டினு வேலை வந்தோடனே வேலை ஆரம்பிக்கும் போது அப்படியே கொண்டு போயிடுது. கிழங்கு போடணும், அதுலேருந்து வெட்டணும், எல்லாம் திட்டு வந்து ஒரு இடத்துல போட்டோம். அப்புறம் கிழங்குல இருக்க அந்த வேர்லாம் வெட்டணும், எடை போட்டோம். அப்படியே வேலை இழுத்துன்னு போயிடுச்சு. இன்னைக்கு சமையல் செய்ய முடியல. இருந்தால் நாளைக்கு வந்து அப்படியே அறுவடையை முடிக்கிறப்ப சூப்பராக ஒரு சமையல் ஸ்வீட்டில் முடிச்சுட்டு ஸ்வீட்டில் தான் ஆரம்பிப்பாங்க. நம்ம அறுவடைய ஒரு கொண்டாடுற மாதிரி நாளைக்கு ஸ்வீட்டோட முடிக்கலாம். ஓகேங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவில் தான் என் பண்ணிக்கிறேன். மொத்தமாக ஒரு நாள் மொத்த கதையும் கணக்கையும் பார்க்கலாம். மறுபடியும் ஆரம்பிச்சதுலேருந்து இது வரைக்கும் அறுவடை பண்ணதில் எவ்வளோ லாபம் எவ்வளோ நஷ்டம் அது போல் மிச்சம் எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். ஓகேங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். நாளைக்கு சந்திக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்கள் கலாநிதி. நன்றிங்க, வணக்கங்க. இன்னொன்று சொல்ல மறந்துட்டோம் பாருங்க. முக்கியமாக நம்ம சேனலில் லாங் வீடியோஸ் வந்து காலையில் 9 மணிக்கு கரெக்டாக வந்துடும். அதுபோல் ஷார்ட்ஸ் நைட்டு 8 மணிக்கு வந்துடும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் சேனலை. தினமும் வீடியோஸ் வந்துடும். அதே போல் லாங் வீடியோஸ் காலையில் 9 மணிக்கு வரும் லாங் வீடியோ. அதேமாரி ஷார்ட்ஸ் நைட்டு 8 மணி வரைக்கும் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துங்க. பாய்.